Hi friends, welcome to our channel. In this video, we will talk about what we are going to talk about. SS Rajamouli is the most famous actor in the RRR series. The actors all have a great salary. We will talk about this video. Let's go to the video. SS Rajamouli is the junior NTR ramcharan, Alia Bhatt, Ajay Devgan, Shreya Agyo nadithu or epic periodic action drama. மார்ச் 25ஆம் தேதி திரையரங்குகளில் வெளிவந்த திரைப்படம் தான் RRR. இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 கோடி. 550 கோடியில் 330 கோடி வந்து படத்துக்கான செலவு அப்படின்ட்டும், மீதி உள்ள 220 கோடி வந்து ஆக்டர்ஸ்க்கு கொடுத்த சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக உருவாகியதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு பேன் இண்டியா மூவியாக எல்லா லாங்குவேஜ்லையும் பற்றி கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னே தான் சொன்னோம். இப்போது இதில் நடித்த ஆக்டர்ஸ்க்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூனியர் என்டிஆர். பீம்ன்ற கதாபாத்திரத்தில் செம்மையாக நடிச்சிருப்பார் ஜூனியர் என்டிஆர். ஸோ இவரோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கோடி. 45 கோடிக்கு ஒருத்தாய் இவர் செம்மையாக நடிச்சிருப்பார். ஸோ இவருக்கு எவ்வளோ கூட வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இவரோட பர்ஃபார்மன்ஸு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ராமன்ற கதாபாத்திரத்தில் ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பார் ராம்சரண் அவர்கள். ஸோ அவரோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கோடி. அண்ட் ராமன்ற கதாபாத்திரத்துக்கு ஜோடியாக சீதான்ற கதாபாத்திரத்தில் ஆலியா பட் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கோடி. அண்ட் ராம்சரனுக்கு அப்பாவாக இந்த படத்தில் வர்றது தான் அஜய் தேவன். அண்ட் இவரோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கோடி. அண்ட் அஜய் தேவகனுக்கு ஜோடியாக நம்ம ஸ்ரேயா வருவாங்க. அண்ட் ஸ்ரேயாவோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் என்டிஆருக்கு ஜோடியாக இந்த படத்தில் ஒலிவியா மோரிஸ் நடிச்சிருப்பாங்க ஜெனிஃபர்ன்ற கதாபாத்திரத்தில். இவங்களோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி. அண்ட் ஒலிவியா மோரிஸ் கூட நிறையா ஃபாரின் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட எல்லாரோட சேலரியும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடி. அண்ட் இந்த படத்தில் ராம்சரனுக்கு மாமாவாக வரவர் தான் சமுத்திரகனி. அண்ட் சமுத்திரகனியோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் SS ராஜமௌலி, இவரோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ராஃபிட்லேருந்து வர அமௌண்ட்டில் 30% வந்து இவருக்கு சேலரியாக தருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் யாருடைய சேலரியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர் மக்களே, பாய்.